ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பாமஹரிணி, ஸ்ரீ பராசரி பெற்ற வைபவத்தை மேற்கொண்டு அடுத்த வகுப்புல அனுபவிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையாமா, இன்னைக்கு பார்க்கலாமா? ஆகட்டும் மாமி, சொல்லுங்கோ. ஸ்ரீ பராசர பட்டர் பாலப்பிராயத்துல இருக்கிற சமயத்துல ஒரு நாள் ராமானுஜர் பட்டருடைய கையில ஆழவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னத்தை கொடுத்து ஒரு அதுல இருந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்ல சொன்னாராம். ஆழவந்தார் ஸ்தோத்திர ரத்னம் உங்களுக்கு எல்லாம் போன வருஷம் தந்தை சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, நீங்க எல்லாம் ரொம்ப அழகா சொல்லுவேன். அந்த ஆழவந்தார் ஸ்தோத்திரத்துல ஒரு ரெண்டு ஸ்லோகத்தை சொல்லி பார்ப்போம், கனியனோட ஒரு ஸ்லோகத்தை சொல்லி பார்ப்போம். ய முனாய நமோ நமோ யாமுனாய நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமோ சிந்தியுதாக்லிஷ்ட ஞானவைராக்யராசயே நாதாய முனையே காத பகவத் பக்தி சிந்தவே. 21வது ஸ்லோகம் சொல்லி பார்ப்போம், அது ரொம்ப அழகா எல்லாருமா சேர்ந்து செய்விப்போம் இல்லையா, ரொம்ப அழகான ஸ்லோகம் அது. அந்த 21வது ஸ்லோகம் ஆழவந்தாரோட ஸ்தோத்திர ரத்னத்துல இருந்து சொல்லி பார்ப்போம். நமோ நமோ வாங் மனசாதி பூமையே, நமோ நமோ வாங் மனசைக பூமையே, நமோ நமோ நந்த மகாவிபூதயே, நமோ நமோ நந்த தயைக சிந்தவே. ரொம்ப அழகா சொன்னம்மா ஹரிணி, ஆழவந்தாரோட ஸ்தோத்திர ரத்னம், அதுக்கப்புறம் நாலைய ஸ்லோகங்கள் கொண்ட சதுஷ்லோகி திராட்டிய பத்தினது. இது ரெண்டும் ஆடி மாசத்துல நாம ஒரு தடவை கத்துட்டு இருக்கோம். 65 ஸ்லோகங்கள் கொண்டது இந்த ஸ்தோத்திர ரத்னம். ஸ்தோத்திரத்துக்குள்ளே ரத்னமா இருக்கிறது தான், அதனாலயே இதுக்கு பேரு ஸ்தோத்திர ரத்னம்னு ஆச்சு. அப்படி ஆழவந்தாரோட ஸ்தோத்திர ரத்னத்தை பட்டருடைய கையில கொடுத்து அதுல ஒரு ஸ்லோகத்தை எடுத்து வாசிக்க சொன்னாராம் ராமானுஜர். பட்டரும் ஒரு ஸ்லோகத்தை ரொம்ப அழகா வாசிச்சு அதனுடைய அர்த்தத்தையும் விவரமா சொன்னாராம். அந்த அர்த்த விசேஷங்களை கேட்ட உடையவர் மிகவும் புகழ்ந்து அடியவர் அனைவரையும் நோக்கி, அதாவது ராமானுஜருடைய சிஷ்யர்கள் நிறைய பேர் இருக்கா இல்லையா, அவனெல்லாம் பார்த்து நீங்கள் எல்லாரும் நம்மிடத்தில் இருப்பது போலவே இவரிடத்திலும் இருக்க கடவீர்கள் அப்படின்னு ராமானுஜர் நியமி தருவினாராம். மேலும் இளம தொடங்கி இளையாழ்வாருடனே இருந்து சகல கலைகளையும் கற்று சேர்ந்து பின்பு அவரிடத்தில் அநேக விசேஷார்த்தங்களை உபதேசம் பெற்று உணர்ந்து நெடுநாள் அவருடன் பழகி தேர்ச்சியுற்ற எம்பார். அந்த எம்பார் பட்டர் ஸ்தோத்திர ரத்ன பாடம் வாசிக்கிற விதத்தை கேட்டு அதிசயப்பட்டா போயிட்டாராம். இந்த குழந்தை நம் தரிசனத்திற்கு கீர்த்தி கொண்டு வரும் அப்படின்னு அருள் செய்தாராம். அதாவது எம்பார் எம்பார் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ராமானுஜர் எப்படி ஆச்சரியப்பட்டாரோ அது போல எம்பாரும் ஆச்சரியப்பட்டாராம். எவ்வளவு சின்ன வயசு பட்டரப்போ இப்படி ஸ்தோத்திர ரத்னத்தை எவ்வளவு அழகா வாசிக்கிறாரே, ஸ்தோத்திர பாடம் நன்னா வாசிக்கிறாரே, அர்த்தம் சொல்றாரே அப்படின்னு கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு இந்த குழந்தை நம்ம தரிசனத்துக்கு கீர்த்தி கொண்டு வரும் சொன்னாராம் எம்பார். எம்பார் யாரு? எம்பாருங்கிறது யாரு? ராமானுஜருக்கு என்ன வேணும்? ராமானுஜருடைய தம்பி. தம்பி, சிறிய தாயாருடைய பிள்ளை. இந்தியா அட்டவியில ஒரு தடவை காப்பாத்தினார் இல்லையா, யாதவ பிரகாசர் செய்த சூழ்ச்சிய எம்பார் தான் ராமானுஜர் கிட்ட சொல்லி அவரை காஞ்சி நோக்கி அனுப்பி வச்சார். அப்பதான் வேடவன் வேடுவச்சி ரூபத்துல வந்து காஞ்சி பெருமாளும் தாயாரும் ராமானுஜரை காப்பாத்தினார். அன்னையிலிருந்தானே சாலக்கிணறுல இருந்து தீர்த்தகை நிலையம் பண்ணினார் ராமானுஜர். அப்படி எம்பார் சிறு வயசுல ரெண்டு பேரும் ஒன்னாதானே கத்துட்டு இருக்கா யாதவ பிரகாசர் கிட்ட பாடம். அப்போ இந்தியா அட்டவையில காத்து கொடுத்தார் எம்பார் ராமானுஜரை, சிறிய தாயாரோட பிள்ளை கோவிந்த பட்டர்னு சொல்லுவார். அந்த எம்பார் பட்டருக்கு என்ன வேணும்? பட்டரோட ஆச்சாரம். ஏன்னா துவயத்தெல்லாம் சொல்லியிருந்தேன் அப்படியே அழைச்சிட்டு வந்தார் இல்லையா சின்ன குழந்தையா இருந்த போது, அதனால நீரே ஆச்சாரியரா கடவுன்னு சொல்லியிருக்காரு ராமானுஜர் ஒரு முறை எம்பார்ட்ட. அதனால ஆச்சாரிய குரு பரம்பரை நமக்கு ஹாரம் இருக்கும் இல்லையா, அதுல ராமானுஜர் எம்பார் பட்டர் நஞ்சிகர் நம்பிள்ளைங்கதானே வருது. ஆக எம்பார் வந்து பட்டருடைய ஆச்சாரியரும் அவர், ராமானுஜருக்கு சிறிய தாயாரோட பிள்ளை. இப்படி எம்பார் ஆச்சரியப்பட்டு ரொம்ப அந்த குழந்தைய வாழ்த்தினாராம். அடுத்து ஆழ்வான்
அதாவது கூடத்தாழ்வான் குமாரர்களுக்கு சாஸ்திரோக்தமாக ஏழாவது பிராயத்துல உபநயனம் எப்ப செய்யறதுக்கு தகுதி உண்டு, வயசு ஏழாகணும் இல்லையா, ஏழாவது பிராயத்துல உபநயனம் செய்வித்து வேதம் ஓதுவித்தர் பொருட்டு அத்தியனம் சொல்லும் இடத்திற்கு இவர்களை கொண்டு போய் விட்டார்களாம். ரெண்டு குழந்தைகளையும் கொண்டு போய் விட்டார், பராசரம் பெற்ற கொண்டு போய் விட்டாராம் வேத அத்தியனம் பண்ணட்டும் அப்படின்னு. அங்க உபாத்தியாயர், உபாத்தியாயர்னா யாரு, வேதம் சொல்லி கொடுக்கிறவர், அந்த உபாத்தியாயர் கிரமப்படி வேதத்தை ஓதுவித்தாராம். அந்த உபாத்தியாயர் அச்சை நாள் சந்தை சொல்ல, அச்சை நாள்னா அன்னைய தினம் சந்தை சொல்ல சந்தை சொல்லி கொடுக்கிறார். இப்ப நீங்க எல்லாம் வந்து வகுப்புல கத்துக்கிறேன் இல்லையா, பாசுரங்கள்லாம் கத்துக்கிறேன், பூர்வாச்சாரிய சோத்திரமாலா, தேசிக சோத்திரங்கள், அதுக்கப்புறம் ஆழ்வாருடைய பிரபந்தங்கள் எல்லாம் சந்தை சொல்லிக்கிறேன். அது போலதான் அங்க சந்தை சொல்றதுக்காக பட்டரை கொண்டு போய் அந்த உபாத்தியாயர்கிட்ட விடுறா. அச்சை நாள் சந்தை சொல்ல பட்டர் ஓதி வந்து மறுநாள் ஓதுவைக்கு சென்ற பொழுது, அதாவது திருப்பி மறுநாளும் போய் அது சொல்லணும் இல்லையா, நேற்று சொல்லி கொடுத்த பாடத்தை இன்னைக்கு சொல்லணும் அப்படி பட்டர் ஓதி வந்து மறுநாள் ஓதுவைக்கு சென்ற போது உபாத்தியார் என்ன பண்றார், முந்தின நாளில் சொன்னதையே சந்தையில் சொல்லி கொடுத்தாராம். முத நாள் சொல்லி கொடுத்துருப்பா இல்லையா கொஞ்சம் பாகம், அதையே திருப்பி சொல்லி கொடுத்தாராம். உடனே பட்டர் அந்த இடத்துல இருந்து எழுந்து வந்துட்டாராம், எழுந்து வந்து டிவியில வந்து விளையாடிட்டு இருக்காராம். எல்லாரும் இப்ப எல்லாம் ஓதிட்டு இருக்கா வேதத்தை, இவர் மட்டும் விளையாட வந்துட்டார், புறப்பட்டு வந்துட்டார். உடனே அதை பார்த்தாராம் குரத்தாழ்வான், ஆண்டாளும் பார்த்தாளாம். உடனே தெருவுல விளையாடிட்டு இருக்கிற அந்த குழந்தை கிட்ட போய், பிள்ளாய் எல்லாரும் ஓடிட்டு இருக்கா வேதத்தை, நீ மாத்திரம் ஏன் ஓதுவதை விட்டு விட்டு நீ வந்து விளையாடுகிறாய் அப்படின்னு கேட்டார்களாம் ரெண்டு பேரும். அதுக்கு பெற்ற சொன்னாராம், அவர்கள் நேற்று ஓதினதையே இன்றைக்கும் ஓதுகிறார்கள், அதனால அதை விட்டுட்டு வந்துட்டேன், எனக்குதான் நேற்றுக்கே ஆயிடுச்சேன் அதெல்லாம் அப்படின்னு சொன்னாராம். உடனே ஆழ்வான் சொன்னாராம், அப்படின்னா நேற்று சந்தேகித்த பாகத்தை சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்னு நேற்று சொன்னது சொல்றாரு ஒழுங்கா அப்படின்னு பாக்கலாம் அப்படின்னு கேட்டாராம். உடனே ஸ்ரீ பராசர பட்டர் முந்தின நாளில் சந்தை சொன்னபடியே வர்ணஸ்வர உச்சாரண முறைமை அனுவரமும் தவறாமல் சொல்லி காட்டிட்டாராம், கொஞ்சம் கூட பிசுறு இல்லாம அப்படியே சொல்லி காட்டிட்டாராம். உடனே ரெண்டு பேருக்கும் ஆச்சரியமா போயிடுச்சு, இருவருக்கும், அதாவது ஆழ்வானுக்கும் ஆண்டாள் அம்மையாருக்கும் ஆச்சரியமா போயிடுச்சு. அச்சமும் வந்துருக்கு, எல்லாருக்கும் 15 நாளாவது ஆகும் இதை கத்துக்கிறதுக்கு, இந்த பிள்ளை நேத்திக்கு சொன்னதை உடனே சொல்லிடுதே அப்படின்னு ஆச்சரியமா போயிடுதான். கொஞ்சம் பயமும் வந்துருத்தான், இன்னும் இவளை வெளியில ஓத விடறதுக்கு அனுப்புறது கூடாது அப்படின்னு சொல்லி குரத்தாழ்வான் தாமே பட்டருக்கு வேத சாஸ்திரங்கள் எல்லாம் கற்பித்துக் கொடுத்தாராம். எம்பார் பஞ்சசம்ஸ்கார பூர்வகமாக மந்திரங்களையும் அவற்றின் அர்த்தங்களையும் உபதேசித்தாராம். இவ்விருவரும் திருவாய்மொழி முதலிய திவ்ய பிரபந்தங்களையும் அவற்றின் வியாக்கியானங்களையும் சொல்லியருள பின்பு பட்டர் ஆழ்வானிடமிருந்து ஸ்ரீபாஷ்யத்தை உபதேச கிரமமாக பெற்று உபய வேதாந்த பிரவர்த்தகராய் விளங்கினார். இப்படி இருக்கிற காலத்துல ஒரு நாள் பட்டர் நம்பருமான தெரிவிக்க போனாராம். பெருமாள் வளைய விட்ட திருத்திரையினகத்தே பிராட்டியும் தாமுமாய் ஏகாந்தமாக எழுந்துள்ளிருக்காராம். பெருமாளும் தாயாரும் ஏகாந்தமா இருக்கா. பட்டர் என்ன பண்றார், அவர் தான் ரங்கநாத புத்திரர் இல்லையா, ரங்கராஜ கமலாபத லாலி தத்துவம்னு சொல்லிக்கிறார். அப்ப பட்டர் வந்து ரங்கநாத புத்திரங்கிற உரிமை பாராட்டி என்ன பண்றாராம், திரையின் உள்ளே நுழைந்து திருவடி தொடர் புகுந்தாராம். பெருமாள் உடனே கொஞ்சம் கோச்சுட்டார், முகம் அப்படியே கொஞ்சம் முனிந்து, பெருமாள் முனிந்து அப்படின்னா நான் கோவப்பட்டு இவரை வெளியே புறப்பட்டு போகும்படி திருவிழம் பத்தினாராம். உடனே அந்த குறிப்பை வந்து என்ன பெருமாள் அச்சையில பேச மாட்டார் இல்லையா, முகத்தை பார்த்துட்டு இவருக்கு திருவிழம் தெரிஞ்சு போயிடுச்சு, பெருமாளுடைய திருவிழம் அந்த குறிப்பை பார்த்துட்டு இவர் வெளியில புறப்பட்டு வந்துட்டாராம். பெருமாளுக்கு குடிக்கல அப்படின்னு வந்துட்டாராம். உடனே பெருமாள் உடனே கொஞ்சம் மனசு மாறிடுச்சு பெருமாளுக்கு, என்ன நம்ம குழந்தைதானே அந்தான் அதுக்கு எதுக்கும் கோச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சகர் மீது ஆவேசித்து நம் பட்டருக்கு அருளப்பாடு அப்படின்னு சொல்லி அவர் அழைச்சிடுவா அப்படின்னு கூப்பிட்டாராம். அது கேட்ட உடனேயும் உடனே பட்டரும் உள்ள வந்தாராம், தண்டனைட்டு நிக்கிறார். உடனே பெருமாள் அவரை பார்த்து கேட்கிறாராம், நான் புறப்பட விட்ட போது என்ன நினைத்திருந்தாய், நான் உன்னை புறத்து போன்னு திருவிழம் பத்தினேன் அப்ப என்ன நினைத்திருந்தாய் அப்படின்னு கேட்டாராம். அப்ப பராசர பட்டர் சொன்னாராம், பெருமாளும் நாச்சியாருமாக நினைத்து இருந்தேன் அப்படின்னு விண்ணப்பம் செய்தாராம். முன்பு நம்மை நினைத்திருந்தபடி எப்படி எப்படி நினைச்சிருந்த அப்படின்னு, நான் முதல்ல வந்தேன் இல்லையா நீங்க ஏகாந்தமா இருக்கும் பொழுது, அப்ப உரத்தாழ்வானும் ஆண்டாளுமாக நினைத்திருந்தேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே பெருமாள், நம் ஆணை நம்மை முன்போலவே நினைத்திரும், அதாவது உன்னுடைய தகப்பனாரான ஆழ்வாரையும் தாயாரான ஆண்டாளையும் எப்படி நினைச்சிருக்கியோ அப்படியே நினைச்சிரு அப்படின்னு திருவுள்ளம் பற்றினாராம். உடனே பட்டர் அப்பாரே பெருமாளையும் பிராட்டியையும் தந்தை தாயாராகவே எப்பொழுதும் எண்ணி இருந்தார் இப்படிங்கறது ஒரு சரித்திரம். ஓ அப்படியா மாமி, அது சரி. ஸ்ரீ பராசர வேத வியாச பட்டர்களுக்கு எப்போது விவாகம் நடந்தது?
பட்டரும் சொல்றேமா, பராசர வேதவியாச பட்டர்களுக்கு விவாகம் வயசு வந்திருக்கும். அப்போ பட்டரும் ஸ்ரீராம பிள்ளையும் வேத வேதாங்கங்களை எல்லாம் அதிகரித்து அறிவில் சிறந்தவர்களா விளங்கி வந்துருந்தா. அந்த பிராயம் வந்த உடனேயும், அதாவது விவாகம் செய்யக்கூடிய அந்த வயசு வந்த உடனேயும், ஆண்டாள் ஆழ்வானை பார்த்து இவர்களுக்கு கல்யாணம் செய்விக்க வேண்டாமோ அப்படின்னு விண்ணப்பம் செய்தாலாம். அது கேட்ட ஆழ்வான், யான் எனது என்னும் செருக்கு சிறிது கூட இல்லாம ஆச்சாரிய பரதந்திரர் ஆதலால் உடையவர் திருமுன்பே சென்று இவர்களுக்கு மனம் செய்விக்க வேண்டுமே, அதாவது திருமணம் செய்விக்க வேண்டுமே என்று விஜாபித்தாராம். உடையவரும் தமது ஆச்சாரியராகிய பெரிய நம்பி, அதாவது உடையவருக்கு ஆச்சாரியர் யாரு, அஞ்சு ஆச்சாரியர்கள் இல்லையா, அதுல பெரிய நம்பி ஒருவர், பூர்ணாச்சாரிய சமாசேகர்னு தேவ பெருமாள் வார்த்தை இல்லையா, அஞ்சு ஆச்சாரியர்கள் ராமானுஜருக்கு, அதுல பெரிய நம்பி ஒருவர். அந்த பெரிய நம்பிகள் கிட்ட போனாராம், அதாவது உடையவர் தமது ஆச்சாரியராகிய பெரிய நம்பி இருக்கார் இல்லையா, அவருடைய உறவினர்களை குறிப்பிட்டு அவர்களிடமிருந்து இவர்களுக்கு பெண் கொண்டால் உச்சிதமாயிருக்கும் அப்படின்னு நினைச்சாராம். பெரிய நம்பியுடைய உறவுக்காரம் அப்படி அந்த உறவுக்காரர்கள் பெண் பிள்ளைகள் இருக்கா, அந்த பெண் பிள்ளைகளை பட்டருக்கு திருமணம் செய்து விட்டால் உச்சிதமாயிருக்கும்னு நினைச்சாராம். அந்த கருத்தை நினைத்து ஆழ்வான் அவர்களிடத்திலே சென்று பெண் கேட்டாராம், இந்த கருத்தை சொன்னார், இந்த மாதிரி கேட்கலாமே அங்க பெரிய நம்பிகளுடைய உறவுக்காரர்களிடத்தில் பெண் இருக்கிறார்கள், அவர்கிட்ட போய் கேட்கலாமே என்ன குரத்தாழ்வான்ட்டு சொன்னோடனையும் குரத்தாழ்வானும் அவர்களிடத்திலே சென்று பெண் கேட்டாராம். அவர்கள் கொடுப்பதாக முதலில் சொன்னார்களாம், அப்புறம் நூத்தன சம்பந்தம் எதற்கு அப்படின்னு இசையிலையாம், அதாவது வேண்டாம் அப்படின்னு மனசு வந்து அவ வந்து பெண்ணை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலாம். ஏன்னா நூத்தன சம்பந்தம்னா நான் புது புதுசா, அதாவது தெரிந்தவர்களுக்குள்ளேயே கொடுத்துப்பா, இவர் காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்காரு இல்லையா, காஞ்சிபுரத்து தொண்ட மண்டலத்துல கூறங்கிற இடத்துல அவதாரம் பண்ணிருக்கார் கூறத்தாழ்வான், அதனால நூத்தன சம்பந்தம் வேண்டாமே அப்படின்னு அவ இசையிலையாம். அதுக்கு இப்படி சில நாள் கழிந்த அளவிலே பிள்ளைகள் விவாகத்தை குறித்து ஆண்டாள் திருப்பி ஆழ்வான தூண்டா, இந்த மாதிரி திருக்கல்யாணம் பண்ணும், கல்யாணம் ஆகணும், குழந்தைகளுக்கு வயசாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டாள் திரும்ப சொல்றானா. அப்போ புறத்தாழ்வான் சொல்றாராம், ஈஸ்வர குடும்பத்துக்கு என்னை கரைய சொல்லுகிறாயோ அப்படின்னு கேட்டாராம். ஈஸ்வர குடும்பம் பெருமாளோட குழந்தைகள் அவாள்னா அதுக்கு எதுக்கு என்ன வந்து கரைய சொல்லுகிறாய் அப்படின்னு கேட்டாராம். அத்தை நாள், அதாவது அந்த நாள் பெரிய பெருமாளை திருவடி தொழுது மெழுகிற பொழுது இப்புடன்வர்களுக்கு மனம் புரிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களே என்று பகவத் சன்னிதியிலே விண்ணப்பம் செய்தாராம். குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆண்டாள் ஆசைப்படுறா அப்படின்னு விண்ணப்பம் செய்தாராம் பெரிய பெருமாள் கிட்ட குறத்தாழ்வான். உடனே பெருமாள் அதனை ஏற்றுக்கொண்டு, அதற்கு நீரோ கடவீர், நீரா பண்ணி வைக்க முடியும், நாமே தகுதியாக செய்விக்கிறோம், நானே தகுதியா பட்டருக்கு எப்படி தகுதி, அவருக்கு தகுதி கிட்ட அப்புறம் நான் செய்விக்கிறோம் அப்படின்னு திருவுள்ளமாய் அருளினாராம். உடனே பெண் கொடுக்கும்படி பெரிய நம்பிகள் சம்மதிகள் ஏற்கனவே நூத்தன சம்பந்தம் வேண்டாம்னு மறுத்துட்டாலியா, அவளுடைய சொப்பனத்துல பெரிய பெருமாள் காட்டி அருளிருக்கார், அதாவது பட்டருக்கு பெண் பிள்ளைகளை உங்க பெண் பிள்ளைகளை தரணும் அப்படின்னு. பெருமாள் தாமே கனவில் எழுந்தபடி ஆழ்வான் குமாரர்களில் கன்னிகைகள், இந்த கன்னிகைகள் எல்லாம் அதாவது இரு கன்னிகைகள் இருக்கா அவ பெரிய நம்பி வம்சத்துல அவளோட உறவினர்களுக்கு, அப்ப அந்த ஆழ்வான் குமாரர்களுக்கு இந்த கன்னிகைகளை கொடுக்கும்படி கட்டளையிட்டாராம் பெருமாள். அது குறித்து அவர்கள் ரொம்ப வியந்து போய் இப்படி பெருமாளே சொப்னத்துல வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு உடனே சம்மதிச்சுட்டாராம். முதல்ல மறுத்தா இல்லையா, உடனே சம்மதித்து மற்ற நாள் தாங்களாகவே ஆழ்வான் பக்கல்ல வழியே வந்து பெண் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தங்கள் குமாரிகளை பட்டருக்கும் ஸ்ரீராம பிள்ளைக்கும், பட்டர்னா யாரு, ஸ்ரீ பராசர பட்டர், ஸ்ரீராம பிள்ளை அப்படின்னா வேதவியாச பட்டர், இருவருக்கும் கன்னிகாதானம் செய்துவிட்டு வெகு சிறப்பாக விவாகத்தினை நடத்தி வைத்தார்கள். மேலும் ஒரு நாள் பாஷ்யக்காரர் பட்டருடைய வேதாந்த உபன்யாச வைபவத்தை கேட்டு உகந்து அவருக்கு வேதாந்தாச்சாரியர் என்ற சிறப்பு பெயரை கொடுக்க அருளினாராம். ராமானுஜரே கொடுத்திருக்கார் வேதாந்தாச்சாரியர்னு. பொதுவா நாம வந்து சுவாமி தேசிகன் வந்து சொல்லுவோம் இல்லையா, அவருடைய தனியன்ல இருக்கு, ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரியா சவிதார் கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னி தத்தாம் சதா ஹிருதி அப்படின்னு வேதாந்தாச்சாரிய வரியோமேன்னு சொல்றோம். சுவாமி தேசிகனுடைய தனியன்ல வேதாந்தாச்சாரியர்னு
ஆனா அவருக்கு முன்னாவே பட்டதுக்கு வேதாந்த ஆச்சாரியர் ஒரு பெயரை யார் கொடுத்திருக்கா? ஸ்ரீ பாஷ்யக்காரர் கொடுத்திருக்கார் பட்டருக்கு. ஆக இப்படி இந்த சிறப்பு பெயரை கொடுத்தருளினார். அன்று முதல் பட்டருக்கு வேதாந்தாச்சாரியர் அப்படிங்கிற திருநாமம் இருந்தது. இப்படி ஸ்ரீ பாஷ்யக்காரரும் பட்டரும் உலகம் முழுதும் உய்யும்படி வடமொழி தென்மொழி மறை முடிவுகளை வியாக்கியானித்துக் கொண்டு உபய வேதாந்த பிரவர்த்தனம் செய்கிற சிறப்பை குறித்து நம்பெருமாள் மிகவும் திருவுள்ளம் வந்து ஆச்சாரிய ஆதிபத்தியத்தில் உடையவருக்கு பட்டாபிஷேகமும் பட்டருக்கு யுவராஜ பட்டாபிஷேகமும் செய்யுங்கள் அப்படின்னு அடியார்களுக்கு எல்லாம் அர்ச்சக முகமாக ஆஞ்ஞாபித்து திருப்பதியக்கம் திருமாலை முதலிய வரிசைகளை எல்லாம் அனுப்பி அருளி அந்த பெருமாள் நியமனத்தின்படி தொண்டர்கள் அனைவரும் கூடி பெருமகிழ்ச்சியுடன் ஸ்ரீ பாஷ்யக்காரரையும் பட்டரையும் பிரம்மரதத்தில் ஏற்றி திருவரங்க நகர் வலம் வந்து திவ்ய சிங்காதனங்களில் எழுந்தருள பண்ணி பல இடங்களில் இருந்து வருவித்த புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு மந்திர பூர்வகமாக அபிஷேகம் செய்வித்து முன்பு திரு அயோத்தியில் உள்ளார் ஸ்ரீ ராமபிரானுக்கும் பரதாழ்வானுக்கும் பட்டாபிஷேகம் செய்தது போல வெகு விமரிசையாக இவருமானாருக்கு ஆச்சாரிய ஆதிபத்திய பட்டமும் பட்டருக்கு இளவரச பட்டமும் கட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டார்களாம். இத்தன்மைக்கான மகா வைபவத்துடன் எம்பெருமானாரும் பட்டரும் வாழ்ந்தருள காலத்துல ஆழ்வான் திருநாட்டுக்கு எழுந்தருளினார். அச்சச்சோ, அப்படியா மாமி? அதன் பிறகு என்ன நடந்தது? சொல்றேன் மகரிணி. இப்படி புறத்தாழ்வான் பரமபதித்து விட்டார். பட்டர் ரொம்ப வருத்தப்பட்டு மனசெல்லாம் கலங்கி இருந்தாராம். பிறகு ஆழ்வானுக்கு ஒருவாறு சரம கைங்கரியங்கள் எல்லாம் செய்தான பின்பு ராமானுஜர் பட்டர கோவிலுக்கு அழைத்துக் கொண்டு சென்றாராம். நம்பெருமாளை சேவிக்க பண்ணிவிட்டு அவரை கைய பிடிச்சு கொண்டு போய் பெருமாள் திருவடிகளிலே ஒப்புவித்தாராம். ஏற்கனவே பெருமாள் அவரை புத்திர சீகாரம் பண்ணி கொண்டிருக்காரு இல்லையா, அதனால அந்த விசேஷ கடாட்சம் செய்து மேலும் விசேஷ கடாட்சம் செய்து ஆழ்வானை இழந்தோம் என்று ஆகுலப்பட வேண்டாம், நம்மை ஆழ்வானாக நினைத்திரு அப்படின்னு அர்ச்சகமுகமாக அருளி செய்தாராம். குரத்தாழ்வானை இழந்தோம் என்று வருத்தப்பட வேண்டாம், என்னையே குரத்தாழ்வானாக நினைத்திரு அப்படின்னு சொன்னாராம் பெருமாள். பிறகு ஒரு சமயம் பாஷ்யக்காரர் பெருமாளுடைய வீர சரித்திரமாகிய ஸ்ரீராமாயணத்தை திருச்செவி சாஸ்தர் திருவுள்ளம் பற்றினார். இதிகாசஞரான பட்டரையும் ஸ்ரீராம பிள்ளையும் அழைத்து தன் முன்னிலையில் ஆதி காவியத்தை படிக்கும்படி நியமித்தாராம். முன்பு அயோத்தியில ராமசன்னிதியிலே ராமபுத்திரர்களான லவகுசர்கள் ராமாயணத்தை கானம் செய்தார் போல ராம சோமயாஜியாரின் பௌத்திரர்களாகிய வேதவியாச பராசர பட்டர்கள் இருவரும் லக்ஷ்மணாம்சமான ராமானுஜர் திருமுன்பே சீவாங்கீகத்தை தமது குயிலின் போன்ற அதாவது குயில் போன்ற குரலால அந்த திவ்ய சாரீரத்தை கொண்டு இன்னிசை அமைத்து வாசித்தார்களாம். உடையவர் செவிக்கினிதாக அந்த கானத்தை கேட்டு ஆனந்தமடைந்து அவர்களுக்கு நல்ல சிறப்புகள் செய்து அனுப்பினாராம். பிறகு எம்பெருமானார் திருமேனி தளர்ந்தவராய் பரமபதம் அடைய திருவுள்ளமாகி அடியவர் அனைவரையும் அழைத்தாராம். பட்டரை காட்டி கொடுத்தாராம். இவரை நம்ம போலவே இனிமே பார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னாராம். பட்டரை பெரிய பெருமாள் சன்னிதிக்கு அழைத்துக் கொண்டு போனாராம். தமக்கு முன்னாக அவருக்கு தீர்த்த பிரசாதங்கள் கொடுத்துட்டு அவரை நோக்கி மேல் நாட்டிலே வேதாந்தி என்று ஒரு பெரிய வித்வான் இருக்கிறதாக கேள்விப்படுகிறோம், நீர் அங்கே போய் அவனை திருத்தி நம் தரிசன பிரவர்த்தகனாக்கும் என்று அருளி செய்து திருநாட்டுக்கு எழுந்துள்ளார். ராமானுஜர் திருநாட்டுக்கு எழுந்துள்ள போது அவருக்கு எத்தனை சம்வத்சரம் ஆச்சு தெரியுமோ? 120 சம்வத்சரம் இந்த பூலகத்துல அவர் இருந்தார். தென்னரங்கம் செல்வமுற்றும் திருத்தி வைத்தார். அதுக்கப்புறம் தான் அவர் திருநாட்டுக்கு எழுந்துள்ளார். இந்த சமயத்திலே இப்படி மாதவசூரி என்பவரை திருத்தி பண்ணி கொண்டு வாரும்னு பட்டரை நியமித்தார் இல்லையா? ராமானுஜர் திருவுள்ளப்படி பட்டர் மேற்கோட்டை எப்போது சென்றார்? அந்த வேதாந்தியை எப்படி வென்றார்? சொல்றேன் மகரிணி. மேல் நாடுன்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கர்நாடக மாநிலம் இருக்கு இல்லையா, அதுதான் மேல் நாடுன்னு சொல்லுவோம். அந்த மேல் நாட்டுல திருநாராயணபுரம் அப்படின்னு இருக்கு. 16 வருஷங்கள் ராமானுஜர் அங்கதான் இருந்து அந்த நாராயண அந்த திருநாராயண பெருமாளையும் கண்டுபிடிச்சு கல்யாணி புஷ்கரணியில கண்டுபிடிச்சு பின்ன உத்தவர் பின்பு உத்தவர் இருக்கார் இல்லையா ராமப்பிரியர், அவரும் இங்க இல்ல காஷ்மீரத்துல இருந்தார். அவரையும் திருப்பி கொண்டு வந்து இங்க வந்து உத்தவரை பிரதிஷ்ட பண்ணி எல்லா உத்தவாதிகளையும் கொண்டாட பண்ணிவிட்டு திருநாராயணபுரத்துல 14 வருஷம் இருந்த கிருமிகண்ட சோழனுடைய உபதிரவத்தினால அவரை ஸ்ரீரங்கத்தை விட்டு அங்க கோவில் வாசத்தை விட்டு திருநாராயணபுரத்துல எழுந்திருந்தார். அந்த திருநாராயணபுரத்துலதான் கங்கோர அப்படிங்கிற ஒரு இடத்துல பங்குனி மாசம் உத்தர திருநக்ஷத்திரத்துல அந்தனர்
வருணத்துல அவதரித்தவன் தான் மாதவசூரி அப்படிங்கறவர். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். உன்ன பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரம் அப்படிங்கறது யாருக்கு திருநக்ஷத்திரம்? தாயாருடைய திருநக்ஷத்திரம் பங்குனி மாசம் உத்தர திருநக்ஷத்திரம். அதாவது தாயாருக்கு வாழி திருநாமம் இருக்கு இல்லையா? என்னவா பங்கைய பூவில் பிறந்த பாவை நன்னாள் வாழியே, பங்குனியில் உத்தர நாள் பாரதி தாள் வாழியே, மங்கையர்கள் திலகம் என வந்ததல்வி வாழியே, மாலரங்கர் மணிமார்பை மன்றோகள் வாழியே, எங்கள் எழில் சேனை மன்னர்க்கு இடம் வைத்தாள் வாழியே, இருபத்தஞ்சு பொருள் மாலை எம்புவாள் வாழியே, செங்கமல செய்யரங்கம் செழிக்க வந்தாள் வாழியே, ஸ்ரீரங்க நாயகியார் திருவடிகள் வாழியே அப்படின்னு பெரிய பிராட்டியாருக்கு வாழி திருநாமம் இருக்கு இல்லையா? பங்கைய பூவில் பிறந்த பாவை நல்லாள் வாழியே, பங்குனியில் உத்திரநாள் பார்வதி தாள் வாழியேன்னு இருக்கு. சரி, தாயார பங்குனி உத்தரத்துல அவதாரம் அணினா மேற்கொண்டு வேற யாரு பங்குனி உத்தரத்தோட சிறப்பு என்ன சொல்லு பாப்போம். பங்குனி உத்தரத்துல ராமானுஜருக்கு அத்தியத்திரயம் வாசித்தார். பங்குனி உத்தரத்துலதான் ஒரு பங்குனி உத்தர நாள்லதான் ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் சேர்த்தி ஒரே நாள் தான். ரங்கநாதனும் ரங்கநாச்சியாரும் சேர்த்தி என்னைக்குன்னா பங்குனி உத்தரத்துல மட்டும்தான். பங்குனி மாசம் ஆயிலிய திருநக்ஷத்திரத்துல உறையூர்ல கமலவல்லி தாயாரோட சேர்த்தி, அதுபோல சித்திர மாசம் நவமி திதியில குலசேகர ஆழ்வாருடைய திருமகனாரான சேரகுலவல்லி நாச்சியாரோட சேர்த்தி. ஆக ஸ்ரீரங்கநாதனுக்கு மூணு தினங்கள்ல சேர்த்தி உண்டு. அந்த பங்குனி உத்தரங்கிறது பெரிய, அதாவது ரங்கநாதனும் ரங்கநாச்சியாருக்கும் சேர்த்தி, அந்த சேர்ந்திருக்கிற அந்த சேர்த்தி சேவையில ராமானுஜர் அவரை ரெண்டு பேரையும் சரணாகதி பண்ணி, தாயாரோட இருக்கிற பெருமானை சரணாகதி பண்ணி கத்தித்திரையும் சாதிச்சார் ஸ்ரீரங்கத்துல. அதுவும் பங்குனி உத்தர தினத்தன்னைக்குதான் நடந்தது. இன்னொன்னு பங்குனி உத்தரம்னாலே சீதாவுக்கும் ராமனுக்கும் விவாகம் நடந்ததும் பங்குனி உத்தரத்துல தான். அதனால இப்படி பங்குனி உத்தரம்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நிறைய இருக்கு. எல்லா வைணவ கோயில்கள்லயும் பங்குனி உத்தரம்னா தாயாருக்கும் பெருமாளுக்கும் சேர்த்தி சேர்த்தி செய்கிற, அதாவது விவாகம் பண்ணி வச்சு கல்யாண உற்சவம்லாம் நடக்கும். இதுதான் பங்குனி உத்தரத்தோட விசேஷம். அப்படி ஒரு பங்குனி உத்தரத்துல தான், பங்குனி உத்தரத்துக்கு மறுநாள் என்ன பங்குனி ஹஸ்தம். அந்த பங்குனி ஹஸ்தம் என்ன தெரியுமா? பங்குனி ஹஸ்தங்கிறது இவருடைய, அதாவது ராமானுஜர் நூற்றங்காதி அருளி செய்தார் இல்லையா, அந்த ராமானுஜர் நூற்றங்காதி அருளி செய்த திருவிரங்க தமிழனாருடைய திருநக்ஷத்திரம் பங்குனி ஹஸ்தம். புரிஞ்சுதா? அதுக்கு மறு தினமே. சரி, இப்ப நாம விஷயத்துக்கு வருவோம். பங்குனி மாசம் உத்தர திருநக்ஷத்திரம் மாதவசூரிங்கிறவர் அவர் அவதரித்தார். இளம தொடங்கி பல ஆச்சாரியர்களிடம் அநேக சாஸ்திரங்கள் பயின்று தேர்ந்து பற்பல ராஜசபைகளுக்கு சென்ற சமயவாதம் செய்தாராம். ராஜசபைகளுக்கு நிறைய போய் சமயவாதம் எல்லாம் செய்து தன் கல்வி திறத்தை எல்லாம் காட்டி அது பற்றி வியந்து அவரவர் அளித்த விசேஷ வெகுமானங்கள். இவருக்கு இவ்வளவு பாண்டித்யம் இருந்தது இல்லையா, அதனால நிறைய பேர் நிறைய வெகுமானங்கள் எல்லாம் கொடுத்தாராம். அதனால இவர் பெரிய செல்வந்தராகவே ஆயிட்டாராம். தனக்குன்னு சொத்து இல்லைனாலும் இப்படி பாண்டியத்தினால போய் போய் எல்லா ராஜ்யங்கள்லயும் அந்த திறமை எல்லாம் கல்வித்தரத்தை காட்டி அந்த பாண்டியத்தினால அவருக்கு வேதாந்திங்கிற பட்டம் கிடைச்சது, நிறைய திரவியங்கள் கிடைச்சது, பெரும் செல்வந்தரானார். இப்படி கங்கோரை என்கிற ஊரை தாம் வாழ்விடமாக கொண்டார். அதாவது மேல்நாட்டுல கங்கோரைங்கிற இடத்துல அவர் தாம் வாழ்விடமாக கொண்டிருந்தார். ஆறு சாஸ்திரங்களையும் தாம் கரைக்கண்டமைக்கு அறிகுறியாக என்ன பண்ணாராம், ஆறு சாஸ்திரம் அது எல்லாத்திலயும் அவர் கரகண்டவரா இருந்தாராம். அப்போ அதுக்கு அறிகுறியா அந்தந்த சாஸ்திரங்களின் பெயரால் ஆறு ஆசனங்களை எடுவித்து அந்த ஆசனங்களின் மேல் பெருமிதம் தோன்ற பிரித்திருப்பாராம். அநேக சிஷ்ய வர்க்கங்கள் புடைப்பூட தம்மிடம் வருகிற வித்வான்களை எல்லாம் வாதப்போரில் வென்று சிறந்த அத்வைத பண்டிதராய் பெரும் சிறப்புடன் வாழ்ந்து வந்தார். அந்த வேதாந்தியினை திருப்பி பணிகொள்ளுமாறுதான் உடையவர் தமது அந்திம திசையில பட்டரை நியமித்து அருளினார். பிறகு அடியார்கள் எல்லாரும் பட்டரை சேவித்து எம்பெருமானாரை இழந்ததனால் ஏற்பட்ட துக்கம் ஒருவாறு தீர்ந்தவர்களாய் இவரையே அவராக கொண்டு, ஏன்னா அவருக்கு ராமானுஜர் சொல்லிட்டு போயிருக்காரு பட்டரை தான் என்ன போல நினைச்சிருங்கோ அப்படின்னு, அதனால இவரையே பட்டரையே அந்த ராமானுஜராக கொண்டு அர்த்த விசேஷங்களை இவரிடம் கேட்டு உணர்ந்து அந்த உகப்பின் மிகுதியாலே ஸ்ரீ பராசுர பட்டர் எனும் சிங்கமானது பிரதிவாதிகளாகிற யானைகளுடைய மஸ்தகத்தை ஏதாதி பிரமாணங்களாகிற நகங்களால் நன்றாக பிளந்து கொண்டு ஏதாந்த கர்ஜனம் செய்து கொண்டு பிளந்துகின்றது என்பது முதலாக பல பல சுதிமொழிகளை சொல்லி இந்த பட்டரை வாழ்த்தினாராம். ஏன்னா இந்த பட்டர் இருக்காரு இல்லையா, அவர் தான் சிங்கம்.
பிரதிவாதிகள் இருக்கார் இல்லையா, சில மதத்தவர்கள் அந்த பிரதிவாதிகள் ஆகிய யானைகள் அவர்களுடைய மத்தகத்தை எப்படி கிளக்கிறாராம் பட்டர், வேதாதி பிரமாணங்கள் ஆகிய நகங்களால் நன்றாக பிளந்து கொண்டு வேதாந்த கர்ஜனம் பண்ணி வெற்றி வெற்றியோட அப்படி பெருமிதத்தோட இருக்கார் பராசர பட்டர் அப்படின்னு நிறைய துதி ஸ்தோத்திரங்கள் துதி பண்றாங்க பட்டர் எல்லாரும் அவருடைய அந்த ஞான விசேஷத்தை பார்த்து, மேதாவி அர்த்தத்தை பார்த்து. அப்புறம் மேலும் மாறன் பணித்த தமிழ் மறைக்கும் அங்கே இருக்கோம் ஆரங்கம் கூற அவதரித்த அப்படின்னு சொல்லி பாசுரங்கள் உபதேச ரத்னமாலையில வருது இல்லையா. அப்படி வடமொழி வேதங்கள் நான்குக்கும் ஆறு சாஸ்திரங்கள் அங்கமாக அமைந்திருக்கின்றது போல அவ்வேதங்களின் உட்பொருள் கொண்டு சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்த நான்கு திவ்ய பிரபந்தங்களுக்கும் அங்கங்களாக திருமங்கை ஆழ்வார் திருவாய் மகந்தருடைய ஆறு திவ்ய பிரபந்தங்கள் ஆறு திவ்ய பிரபந்தங்கள் திருமங்கை ஆழ்வார் அருளி செய்தார். அதுதான் உபதேசத்த மாலையிலும் ஆரன் படித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு அவரை பத்தி விசேஷமா பாசம் இருக்கு. என்னென்ன பிரபந்தம், பெரிய திருமொழி, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவிழி கூச்சிருக்கை, திருவிழி கூச்சிருக்கை, இப்படி ஆறு பிரபந்தங்கள் உண்டு. அதுல திருநெடுந்தாண்டகத்திலே ஸ்ரீ பராசர பட்டர் மிகவும் ஊன்றி அதன் ஆழ்பொருளில் ஈடுபட்டு திருநெடுந்தாண்டக சாஸ்திரம் வல்லவர் என்று பெயர் பெற்றவராய் இருந்தார். அந்த பிரபந்தத்தின் அர்த்தத்தை தமது திருவோலக்கத்தில் பலவாலும் பறக்க உபன்யசிப்பாராம். எப்பொழுதும் திருநெடுந்தாண்டக சாஸ்திரம் அதுதான் உபன்யசிப்பாராம். அதுலயும் முக்கியமா திருநெடுந்தாண்டகத்துல 21வது பாசுரம் ஒரு பாசுரம் இருக்கு, மைவண்ண நறுங்குஞ்சி குடல் பின் தாழ அப்படின்னு தொடங்குற ஒரு பாசுரம். அந்த பாசுரத்திற்கு அதிவிஸ்தாரமாக உபன்யாசம் செய்வாராம் இவர் பராசர பட்டர். அது கேட்டு ஸ்ரீ பாஷ்யகாரருடைய ஐந்து ஆச்சாரியர்கள் ஒருவரான திருவரங்க பெருமாள் அடையர், இவர் தான் யாருடைய புத்திரர் அப்படின்னா ஆழவந்தாருடைய குமாரர் திருவரங்க பெருமாளரையர். அவர் ரொம்ப வியந்து முன்பு ஒரு ஆச்சாரியரிடத்திலும் இப்படி ஒரு பொருள் கேட்கப்பெற்றதில்லை, யாருமே இது போல அர்த்தம் சொன்னதில்லை, இப்பொழுது இவரிடத்திலே இது கேட்கப்பெற்றோம் என்று கொண்டாடி பட்டரை நன்கு மதிக்கலானார். ராமானுஜ நியமனத்தை திறமேற்கொண்டு ஸ்ரீ பராசர பட்டர் திருநெடுந்தாண்டக சாஸ்திரம் கொண்டு மாதவசூரி எனப்படும் வேதாந்தியை திருத்தி பணிகொண்டு அவருக்கு நஞ்சீயர் என்ற திருநாமம் சாத்தி அருளினார். ஓ, இந்த நஞ்சீயர் தான் பட்டருக்கு கல்லின்றாதி. ஆமாமாகவே இவர் தான் ஸ்ரீபராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேச புரோஹிதா சிவசாங்க சுத சீமான் செய்யசே நேர்த்து பூயசே அப்படின்னு நாம இப்ப ஸ்ரீகுணரத்த கோஷத்துக்கு கனியம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த ஸ்ரீகுணரத்த கோஷங்கிறது பெட்டரை ஒளி செய்த சோத்திரம், அதை கத்துட்டு இருக்கோம், இப்போ கத்து கொடுத்துட்டு இருக்கேன் இல்லையா. அதுக்கு முன்னாடி இந்த தனியன் தானே சொல்லுவேன், இந்த தனியன் தான் நஞ்சியர்ங்கிற அந்த வேதாந்திங்கிற நஞ்சியர் சாதித்த பட்டதுக்காக சாதித்த தனியன். அப்படி நஞ்சியர் இவரை சரணடைந்து பட்டரை பிரியாமல் எப்பொழுதும் பட்டருக்கு அடிமை செய்து கொண்டு அவர் திருவுள்ளத்துக்கு மேன்மேலும் உகப்பை விளைவிக்க பட்டரும் அவருக்கு சம்பிரதாய ரகசியார்த்தங்களை எல்லாம் அருளி செய்து திருவாய்மொழி முதலிய திவ்ய பிரபந்தங்களின் விசேஷார்த்தங்களையும் விவரித்து சொல்ல நஞ்சியர் அவற்றை ஆதரத்துடன் கேட்டு தன் நெஞ்சில் பூரித்துக் கொண்டு அவர் அருகிலேயே இருந்தார். ஓ, அப்படியா மாமி, ராமானுஜருக்கு திருப்பாவை ஜீயர் என்றே பிரசித்தி இருப்பது போல பராசர பட்டருக்கு திருநெடுந்தாண்டக சாஸ்திர வல்லவர் என்ற பிரசித்தி இருந்ததோ, அதனால்தான் ஸ்ரீ பராசர பட்டர் திருமங்கையாழ்வார் அருளி செய்த திருநெடுந்தாண்டகம் என்னும் மீப்பிரபந்தத்தை கொண்டு மாதவாச்சாரியரை நம் சம்பிரதாயத்திற்கு ஆக்கினாரோ? ஆமா மாஸ்ரீநிதி, மேற்கொண்டு ஸ்ரீ பராசர பட்டர் நஞ்சியர் வைபவத்தை அடுத்த வகுப்புல அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. கிருஷ்ணார்ப்பணம்.